உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக நேற்று ஒரே நாளில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். லக்னோ, மொராதாபாத், சம்பல், லாம்பூர், உன்னாவ், லக்கிம்பூர், ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 40 மில்லிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் முக்கிய சாலைகள் மற்றும் பல இடங்களில் ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் குளம் போல தேங்கியதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனிடையே மழை மற்றும் மின்னல் தாக்கியும் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தும் வெள்ளத்தில் சிக்கியும் ஒரே நாளில் 19 பேர் உயிரிழந்ததாகவும், இதில் அதிகபட்சமாக ஹட்டோய் மாவட்டத்தில் 4 பேர் உயிரிழந்ததாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர். மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகளும் வேகமெடுத்துள்ளன. அதேநேரம் நாளை மறுநாள் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல்களால் நகரில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சமாஜ்வாடி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளாா்.